என்கிட்ட கோல்டு கிடையாது ஒரே ஒரு பவுன் செயினும் இந்த இது மட்டும் தான் போட்டிருப்பேன் ஸோ அந்தளவு என்கிட்ட வந்து கோல்டே கிடையாது நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போதான் அதிகமாக ஜுவல்ஸ் வாங்கி வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜுவல்ஸ் கிடையாது நான் லவ் மேரேஜ் ஸோ எங்கள் வீட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதாஸ் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரம் இந்த ஹாரமில் தான் நான் வந்து ஏழு பவன் கிட்டே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ லட்சுமி ஹாரம் இது பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும் ஸோ இந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா மயில் ரெக்க வச்ச மாதிரி இருக்கும் ஸோ மயில் வச்சு அதில் ரெக்க இருக்க மாதிரி இருக்கும் நான் பேக்கில் வந்து பார்த்திங்கனா நாட்டு யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு நாட்டு யூஸ் பண்ணுறது அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நான் செயின் யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் இதுக்கு வந்து நாட்டு தான் கொடுத்துருந்தாங்க பட் நான் வேறு இதில் இருந்து இதில் இருந்து செயின் எடுத்து போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் திரும்ப இதுக்கு நாட்டு போடணுன்னா நாட்டு வேணுன்னா அதோடய நாட்டு இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் பட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயில் வச்சது தோடும் பார்த்திங்கன்னா மயில் தோடு வச்சது தான் ஸோ டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மயில் அப்புறம் அந்த மயிலில் வந்து லட்சுமி இருக்க மாதிரி இருக்கும் அந்தது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சென்டரில் வந்து லட்சுமி கீழே வந்து ரெட் கலர் ஸ்டோன் இருக்குது மேலே வந்து ரெடு ரெட் ஸ்டோனு சென்ட்ரில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதோடது தான் இது செட்டாக வந்தது இது பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஸோ அது யாருக்கிட்ட வாங்கினேன்னு எனக்கு தெரியல பட் வந்து இது வந்து வாங்கி வந்து செவன் செவன் இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிம்காஸ் வந்து இதோட செட்டு தான் மயில் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் மேலே கொடுத்துருப்பாங்க கீழே வந்து அதுக்கு கா கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த சர்க்கிள் சர்க்கிளாக கொடுத்து மயில் மாதிரியே இருக்கும் ஸோ வந்து கீழே வந்து பால்ஸ் தொங்கும் அந்த ஹாரம்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா பால்ஸ் தான் தொங்கும் ஸோ இது ஒரு நல்ல லாங் ஹாரம் இது ஒன்று போட்டுட்டு இந்த ஜிம்மிக்கு போட்டாலே சாரீஸ்க்கு சூப்பர் அட்டகாசமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ இது மட்டும் தான் நான் வந்து நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ தான் அதிகமாக ஜுவல்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜுவல்ஸ் கிடையாது நான் லவ் மேரேஜ் ஸோ எங்கள் வீட்டில் எந்த ஜுவல்ஸ் எனக்கு போட்டு விடலை நானாக வந்து மேரேஜ் பண்ணனால அவங்க எதுவும் எனக்கு இல்லை அப்புறம் தான் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பவனில் அம்மா கொடுத்தாங்க அது தான் அம்மா கொடுத்தது மற்ற எல்லாமே நானாக எடுத்த ஜுவல்ஸ் தான் ஸோ இது மட்டும்தான் நான் சாரீஸ்க்கு போடுவேன் இந்த இது போட்டு அந்த ஜிம்மிக்கு போட்டு போட்டுக்குவேன் அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா மிடிலில் வர மாதிரி இருக்கும் இது ஸோ இது வந்து சிம்பிளான சாரீஸ் இது வேணும்னா இது போட்டுப்பேன் இந்த இது மட்டும் போட்டுப்பேன் ஸோ இதுலேயும் பால்ஸ் இருக்கும் இதுலேயும் பால்ஸ் இருக்கும் இது வந்து சிம்பிளாக எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம ரொம்ப கிராண்டாக நம்ம ஒரு சிம்பிளாக போடணும் அப்படின்னா இந்த இது போட்டுக்கிட்டேன் இதில் உள்ள செயின் எடுத்து இதில் போட்டுப்பேன் நாட்டு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் செயின் மட்டும்தான் பேக் செயின் தான் எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கும் அப்புறம் இந்த மல்டி கலர் செயின் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஆனது பாப்பாவுக்கு வந்து கழுத்து ஒட்டி போட்டு பட்டு பாடைக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு சூப்பராக கிராண்டாக இருக்கும் ஸோ அதுக்காக பாப்பாவுக்காக அந்த செயின் வாங்கினேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினது ஸோ இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டேன் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு வந்ததுக்கப்புறம் எனக்கு போடுறதுக்கு அந்தளவு சாட்டிஸ்ஃபை கிடையாது பட் இருந்தாலுமே பாப்பா மேக்கப் வந்து அதாவது பாரத மாதா வேஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா ராதே வேஷம் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி போடுறது இப்போ கூட ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராதே வேஷம் போட்டிருந்தேன் ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து எனக்கு இந்த இது செட்டாக தேவைப்படும் அதனால் இதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த பால் வச்சு செயின் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் முடிச்சு வச்சு ஒரு டூ மந்தில் வாங்கினது என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு பர்த்டே கூட நான் இதை தான் போட்டிருப்பேன் என்கிட்ட கோல்டு கிடையாது ஒரே ஒரு செயினும் இந்த இது மட்டும்தான் போட்டிருப்பேன் ஸோ அந்தளவுக்கு என்கிட்ட வந்து கோல்டே கிடையாது இந்த செயின் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அப்போ வந்து எனக்கு ஒரு அக்கா தெரியும் அவங்க கிட்டே வாங்கினது ஸோ இதெல்லாம் நான் வந்து நல்லா வந்து எப்படி வச்சுப்பேன் மெயின்டைன் பண்ணிப்பேன் ஸோ மெயின்டைன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்லாவே இருக்குது இப்போ செவன் இயர்ஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கின மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து தான் நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்றது இருக்குது ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கருப்படைச்சி போயிடும் ஸோ திரும்ப யூஸ் பண்ணும்போது அது நல்லாவே இருக்காது ஸோ அந்த வந்து அந்த பாலிஷ் ஃபுல்லாக போயிடும் அதனால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் சொல்லி எப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு திரும்ப கலட்டி அதை நல்ல ஒரு காட்டன் பேப்பர் வச்சு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு ஒரு பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா நான் அப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ செவன் இயர்ஸாக இந்த இது இருக்குது பட் என்கிட்ட இருக்குது ஏன்னா நான் வந்து நிறைய இது பாப்பா கூட வந்து ஸ்கூல் காம்படிஷனுக்கு எனக்கு தேவைப்படுது ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ட்ரெஸ் ட்ரெஸ் மட்டும் வாடகைக்கு வாங்கிட்டு இந்த மாதிரி ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு பாப்பாவங்களுக்கு பார்லரில் போய் மேக்கப் மட்டும் போட்டுக்குவேன் ஏன்னா பார்லரில் போய் நம்ம மேக்கப் போடணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ்க்கு வேறு ரெண்ட் கொடுக்கணும் அதனால் நான் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவேன் இது பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் இந்த ஒட்டியானம் பார்த்தீங்கன்னா ஜிம்காஸ் வச்சும் இருக்கும் ஸோ இது வந்து நல்லாயிருக்கும் இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மல்டி கலர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த செயின் போட்டுட்டு இந்த ஒட்டியானம் போட்டுட்டு இந்த டாலர் போட்டோம்னா ஸோ மல்டி கலருக்கு செட் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன் இந்த தோடு பார்த்தீங்கன்னா பாப்பா அவங்களுக்கு எடுத்து தான் ஏன்னா இந்த தோடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாப்பாவுக்கு அழகாகவும் இருக்கும் ஏன்னா இதை விட பெருசு நான் வச்சுருக்கேன் பட் அதை வந்து போட முடியாது அவங்களுக்கு காது இழுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து குட்டியாக போட்டால் தான் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிப்பேன் அது போக நிறைய இது நான் வாங்கி வச்சிருப்பேன் சைடில் போடுற மாட்டல் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நான் வாங்கி வச்சுப்பேன் ஏன்னா நிறைய இது வந்து காம்படிஷன் அடிக்கடின்றனால அவங்க நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் தேவைப்படுறதுக்காக இதெல்லாம் நான் வாடி வாங்க வேண்டாம் அப்படின்றதுக்காக ரெண்டுமே பொண்ணுன்றப்ப நம்ம அதை வாங்கி வச்சுட்டு நம்ம அதுக்கான செட்டான ட்ரெஸ்ஸு மட்டும் வாடகைக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியும் எடுத்துக்கிட்டு முடியாது ஏன்னா பாரத் மாதான்றப்ப பாரத் மாதாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாது ராதைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியாது அப்படின்றப்ப ட்ரெஸ்ஸு மட்டும் வாடகைக்கு வாங்கிக்குவேன் மற்றபடி ஜுவல்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன் வீட்லேயே அவங்களுக்கு தேவையான ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல் எல்லாமே வச்சுருப்பேன் ஏன்னா ஸ்கூலுன்றப்போ நம்ம கோல்டு போட்டு விட முடியாது அதனால் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறது நல்லது அது கேர்ள்ஸ் இருந்துச்சுன்னா தேவைஸ்க்குத்தான் அந்த அளவுக்கு தேவை கிடையாது ஆனால் கேர்ள்ஸ்க்கு வந்து தேவைப்படும் நான் வாங்கி வச்சிருப்பேன் ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்கும் அவங்களுக்கு அதை ஃபுல்லாக செட் பண்ணி நான் போட்டு விட்டுட்டு பார்லரில் கொண்டு போய் நான் நல்லா ஃபேஸ்க்கு மட்டும் மேக்கப் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பண்ணோம்னா கரெக்டாக கிச்சன் நிற்காது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்லர் கூட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கும் இல்லைன்னா வீட்டிலேயே நான் எல்லாமே செட் பண்ணிடுவேன் ஹேர் ஸ்டைலுக்காக பாப்பா கொஞ்சம் ஹேர் வந்து நல்லாவே இருக்கும் அதனால வந்து ஹேர் ஸ்டைலுக்காகவும் ஃபேஸ் மேக்கப்புக்காகவும் நான் பார்லருக்கு கூட்டு போயிடுவேன் ஸோ ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் முடிஞ்சிரும் இதுவே நம்ம ஜுவல்ஸ் அவங்ககிட்ட கேட்டு அது போக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வேற நம்ம ரெண்ட் கொடுத்து வாங்குகிறோம் ஒரு நாள் ரெண்ட் கொடுத்து வாங்குகிறோம் ஸோ இதெல்லாம் தௌசண்ட் கிட்டே வந்துடும் அதனால நான் வந்து ஜுவல்ஸ் எப்பயுமே வாங்கி வச்சிருப்பேன் ஸோ இது ஆல்ரெடி நான் எனக்காக வாங்கினது ஸோ வந்து நான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு செட்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா இந்த செயினோட பேக் நாட் நாட்டு இந்த நாட்டை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் எப்பயாச்சும் தேவைப்படுச்சு பாப்பாங்களுக்கு வந்து நாட் போட்டால் தான் அவங்களுக்கு கழுத்து வலிக்காது அதனால வந்து அவங்களுக்கு நாட்டு யூஸ் பண்ணிப்பேன் எனக்கு யூஸ் பண்ணும்போது செயின் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ நான் மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் போட்டு தான் மெயின்டெயின் பண்ணுவேன் இந்த கவரை வச்சு அதுக்கு மேலே அந்த ஜுவல்ஸ் எடுத்து வச்சு நல்லா டிசி பேப்பரை வச்சு லைட்டாக தொடச்சிடணும் ஏன்னா வேர்வை இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாகும் ஸோ டிசி பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ இந்த தோடு வந்து இதுலேயே எனக்கு எடுக்கணுன்ற ஆசை பட் இதை நான் ரெண்டு மூணு கடையில் கேட்டுவிட்டேன் இந்த இதில் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச கடையில் போய் எடுக்கணும்னா நம்ம வந்து அங்கே சீட்டு போடலை நம்ம போட்டிருக்கிறது வந்தீங்கன்னா பீமா ஜுவல்லரியில் தான் சீட்டு போட்டிருக்கோம் ஸோ அங்கே தான் வந்து நம்ம நகை எடுக்கணும் ஸோ இன்னும் நான் கேட்கல பட் லாஸ்ட்டு ஒன் சான்ஸ் அவங்ககிட்டையும் கேட்டுட்டு இதிலே கிடச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்ததே இந்தே மாடலில் செயினும் இதே இதில் தோடும் கிடச்சிச்சின்னா ரொம்ப லக்கு பட் செயின் எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஏழு கிட்டே வரும் நம்ம ஏழு கிட்டே தான் போட்டிருக்கோம் சீட்டு ஸோ ஏழு பவுன் கிட்ட சீட்டு போட்டிருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஏழு பவுன் கூட போடலை ஒரு ஆறு பவுன் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு பவுன் நம்ம சேர்த்து தான் எடுக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா தோடு வந்து நம்ம பின்னாடி தான் எடுக்க முடியும் ஸோ இதுலேயே செயின் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தோடும் செய்ய முடியும் ஏன்னா அதே டிசைன்ஸ் தானே செயினுக்கு வருது அப்படின்றனால கேட்டு வைக்கணும் அப்படின்னு இருக்கேன் நம்ம எடுக்க போகிற அன்னைக்கு தான் கேட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸ் கூட இது இதுதான் என்னோட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து என்னோட ஆர்டிஃபிஷியல்ஸ் வந்து தோடெல்லாம் நான் காட்டுறேன் ஸோ கலெக்ஷன் நிறையவே இருக்கு ஸோ அதையும் காட்டுறேன் நான் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் வாங்கினதுக்கு காரணம் என்கிட்ட வந்து ஒரு டூ இயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எந்த கோல்டு அந்தளவு இல்லை அதனால நான் வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா நிறைய இதுக்கு நம்ம வெளில போகும்ன்றப்போ எனக்கு போட்டுக்கணும்னு ஆசை இருந்துச்சு அதனால நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் பட் இப்போ வந்து அது யூஸ் ஆகுது ஏன்னா பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதிரி ஃபங்க்ஷன்ஸு ஸ்கூல் காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கும்போது அது தேவைப்படுது ஏன்னா ஸ்கூல் காம்படிஷனுக்கு கோல்டுலாம் அலவுட் கிடையாது ஸோ ஆர்டிஃபிஷியல் தான் நம்ம போட்டு விடணும் அதனால ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நம்ம கோல்டு கலெக்ஷன்ஸ் வீடியோவும் நிறைய போட்டிருக்கோம் அது வந்து நம்ம கோல்டு கலெக்ஷன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நான் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாக்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சு அதில் பேப்பர் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ நல்லாயிருக்கும் நீங்கள் வந்தவுன்ன அதோட வேர்வையோட கழட்டி கழித்தி நீங்கள் அங்கேட்டுக்கிட்ட போட்டிங்க வச்சுக்கோங்களேன் அதோட பாலிஷ் ஃபுல்லாக போயிடும் அப்படி பாலிஷ் போச்சுன்னா அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணவே முடியாது ஸோ ஆர்டிஃபிஷியல் சோலாலிட்டியில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்க நான் செகண்ட் காட்டினேன் இல்லை மிடிலில் போடுற மாதிரி ஒரு ஹாரம் நாட்டு வச்சு காட்டினேனா அதோட ஸ்டெத் இது பட் இதை நான் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணலாங்க அப்படியே இருக்குங்க செம்மையாக இருக்கும் பட் நான் இதை வந்து ஒரு டைம் கூட யூஸ் பண்ணவே இல்லை என்னன்னு தெரில எனக்கு அது பாப்பாவுங்களுக்கும் போட முடியல ரொம்ப பெருசாக இருக்கா அதனால் எனக்கு அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது ஏன்னா அந்த ஜிம் காஸ் தான் எனக்கு அதிகமாக எனக்கு ஜிம் காஸ் போட ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜிம்க்கு போடுறப்போ எனக்கு இது போட இசை இஷ்டம் இல்லை அதனால் நான் இது போடவே இல்லை வாங்கினதுலேருந்து ஒரு டைம் கூட அந்த செட்டு நான் போடவே இல்லை பட் செம்ம சூப்பராக இருக்குங்க அது அழகாக இருக்கும் இதோட செட்டு தான் இது ஸோ இது ரெண்டுமே நான் ஆன்லைனில் வாங்கினது பட் அவங்கக்கிட்ட வாங்கி ரொம்ப நாளாகச்சு அதனால் எந்ததுன்னு எனக்கு தெரியலை பட் அந்த தேர்டு ஃபோர்த் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது அதுதான் அமேசானில் வாங்கினேன் இது வந்து புது மண்டபத்தில் வாங்கினது இந்த மல்டி கலரில் சின்னதாக அந்த அந்தது பாப்பாவுக்கு வாங்கினது புது மண்டபத்தில் வாங்கினது இது வந்து ஒரு அக்கா கிட்ட வாங்கினது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு பட் அந்த ஃபஸ்ட் ரெண்டு காட்டினேனா அது ரெண்டுமே ஆன்லைனில் வாங்கினது ஸோ இந்த மாதிரி பேப்பரில் வச்சு ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணிப்பேன் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு இதுக்குன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க ஆர்டிஃபிஷியல் சூழல் இவ்வளோ தேவையா அப்படின்னு பட் இப்படி இருக்கனால தான் இந்த ஏழு வருஷமாக இது வந்து நலப்பாளிச்சின்னு ஸோ சூப்பராகவும் இருக்குது என் பொண்ணுங்களுக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது ஏன்னால் கண்டிப்பாக இது வந்து இப்போ நிறைய விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுது நிறைய பேர் சொல்கிறாங்க அக்கா இது வந்து இவ்வளோ ரெண்டுக்கு நாங்கள் வாங்குகிறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் பேசும்போது காம்படிஷன் போகும்போது சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் நான் வந்து எல்லாமே வாங்கி வச்சுருந்தனால எனக்கு வந்து ரெண்ட்டு வந்து அந்தளவு வாங்க தேவை கிடையாது ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்டையுமே சொல்லுவேன் ஸோ நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து பாப்பாவோட ஃபேவரட் ஃபேவரட் நெற்றுச்சுடி செம்ம டிசைன்ஸ் அழகாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ப்ரீதாகரனில் வந்து ஷெர்லின் போட்டிருப்பாங்க ஸோ இந்த நெத்திச்சுடி இதே தான் போட்டிருப்பாங்க ஸோ எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் பாப்பா வைக்கிறதுக்கு அதனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெத்திச்சுடி ஒட்டியானம் ஸோ எல்லாமே என்கிட்ட இருக்கும் நான் வந்து எதுவுமே வந்து வெளியில் போய் ஜுவல்ஸ் வந்து நான் வாடகைக்கு வாங்கி பாப்பா யூஸ் பண்ண மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ